அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்ல போறேன். என்ன கதை தெரியுமா? டொனால்டு அப்படிங்கிற ஒரு டக் இருந்தது. அந்த டக்கு வந்து எப்படி ஃபார்மர் ஆகணும், அதாவது விவசாயி ஆகணும் அப்படின்னு கத்துக்கிட்ட கதை. சரிங்களா? ஒரு ஊர்ல டொனால்டு டெய்ஸி அப்படின்னு ரெண்டு டக்கு இருந்தது. அதுங்களோட ஃப்ரெண்டு வந்து மிக்கியும் மின்னியும் அப்படி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. சரிங்களா? ஒரு நாள் நம்ம டெய்ஸி டக்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஒரு பேப்பர்ல வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம டொனால்டு டக்கு கிட்ட காமிச்சிச்சு. டொனால்டு இங்க பாரு, இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு, பம்ப்கின் கான்டெஸ்ட் வந்து வச்சாங்களாம். அந்த கான்டெஸ்ட்ல ஒருத்தங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அவங்க வளர்த்த பம்ப்கின் தான் ரொம்ப பெருசா, அதனால அவங்களுக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம டெய்ஸி டக் சொல்லுச்சு. நம்ம டொனால்டு டக் பார்த்துச்சு, ஐ இது நல்லா இருக்கே, பரிசு எல்லாம் கொடுப்பாங்களா, அப்ப நானும் அடுத்த பம்ப்கின் கான்டெஸ்ட்ல வின் பண்ணுவேன், நான் போய் பம்ப்கின் வளர்க்க போறேன், பம்ப்கின் வளர்க்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு வயல்வெளிக்கு போச்சு. அங்க போய் பம்ப்கினோட சீட்ஸ வந்து என்ன பண்ணுச்சு, அப்படி தூக்கி வயல்வெளிக்குள்ள போட்டுச்சு. போட்டுட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பம்ப்கின் வந்து ஈஸியா வளர்ந்துரும் அப்படின்னு டெய்ஸி கிட்ட சொல்லுச்சு. பக்கத்துலயே மிக்கியும் மின்னியும் இருந்தாங்க. அப்ப நம்ம மின்னி என்ன சொல்லுச்சு, ஓஹோ டொனால்டு, பம்ப்கின் வளர்க்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, இது வந்து பத்தாது, நீ வந்து இன்னும் நிறைய வேலை பார்க்கணும். முத வந்து இந்த விதைய வந்து இப்படி தூக்கி போடக்கூடாது, உள்ள குழி தோண்டி உள்ள வந்து விதைய வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மின்னி சொன்னச்சு. உடனே நம்ம டொனால்டு யோசிச்சு, அச்சுச்சோ இவ்வளோ பம்ப்கின நம்ம எப்படி குழி தோன்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு டூல் கிட் இருந்தது. அந்த டூல் கிட் பேர் என்ன தெரியுமா, ஜூடல் அப்படிங்கிற டூல் கிட். அது வந்து ஒரு மேஜிக்கல் டூல் கிட், அது வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கும். சரிங்களா? உடனே நம்ம டொனால்டு வந்து ஓ டூடல் அப்படின்னு அந்த டூல் கிட்ட கூப்பிட்டுச்சு. அந்த டூல் கிட்டும் மேஜிக்கல் டூல் கிட் வந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம டொனால்டு பார்த்துச்சு. அது வந்து நம்ம டொனால்டுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்தது. என்ன தெரியுமா, ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் ஒரு எலிஃபண்ட், அதுக்கப்புறம் ஒரு மிரர். இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. என்னென்ன கொடுத்துச்சு, ஒரு ஸ்டிக், ஒரு எலிஃபண்ட், ஒரு மிரர், இந்த மூணுல என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம டூடில் வந்து டொனால்டுக்கு ஆப்ஷன் கொடுத்தது. முத வந்து நம்ம டொனால்டு என்ன பண்ணுச்சு, ஓட்ட போடுறதுக்கு என்ன வேணும் அந்த டூல் கிட்ல இருந்து நம்மளுக்கு, ஒரு ஸ்டிக். அந்த ஸ்டிக்கை நம்ம டொனால்டு எடுத்து ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமா தரைக்குள்ள போட்டு 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 ஒவ்வொரு பம்ப்கின் விதையா அந்த ஓட்டைக்குள்ள வச்சு மூடி வச்சுச்சு. அப்புறம் போய் ஜாலியா ஒரு சேர்ல படுத்துக்கிட்டு, அப்பா வேலை முடிஞ்சது, இனிமேவாவது நம்ம பம்ப்கின் வந்து வளர்ந்துரும், நம்ம கொஞ்சம் ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப நம்ம டெய்ஸி என்ன சொல்லுச்சு, டொனால்டு இது மட்டும் பத்தாது, இன்னும் வந்து பம்ப்கின் வளர்றதுக்கு நீ நிறைய வேலை பார்க்கணும், அடுத்து என்ன வேணும், செடி வளர்றதுக்கு விதைய உள்ள போட்டுட்டோம், அடுத்து என்ன வேணும், தண்ணி, நீ வந்து உன்னோட செடிக்கு வந்து தண்ணி ஊத்துனாதான் அது வளரும் அப்படின்னு நம்ம டெய்ஸி சொல்லுச்சு. டொனால்டு பார்த்துச்சு, அச்சோ இது என்ன இன்னும் நிறைய வேலை வேலையா வருதே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இதுக்கெல்லாம் எப்படி ஈஸியா தண்ணி ஊத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப நம்ம டூடில கூப்பிட்டுச்சு. ஓ டூடில் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. டூடிலும் வந்துச்சு. அதுக்கிட்ட மிச்சம் என்ன இருக்கு, ஏற்கனவே ஸ்டிக் எடுத்துருச்சு டொனால்டு, மிச்சம் என்னென்ன இருக்கு, எலிஃபண்ட், மிரர், இந்த ரெண்டும் தான் இருக்கு. அப்புறம் எதை எடுத்தா தண்ணி ஊத்தலாம், நம்ம எலிஃபண்ட் எடுத்தா தண்ணி ஊத்தலாம். அப்புறம் டொனால்டு என்ன பண்ணுச்சு, எலிஃபண்ட் எடுத்துச்சு. எலிஃபண்டோட தும்பிக்கை இருக்கும்ல, அந்த தும்பிக்கையில நிறைய தண்ணியை எலிஃபண்டால சேமிச்சு வைக்க முடியும். எலிஃபண்ட் என்ன பண்ணுச்சு, பக்கத்துல அந்த ரிவர்ல போய் தண்ணிய தும்பிக்கையில புர்ருன்னு உறிஞ்சி புர்ருன்னு விட்டுச்சு. அந்த நம்ம டொனால்டு வச்சிருந்த வயல்வெளி ஃபுல்லா அப்படியே தண்ணி எல்லாம் செடிக்கெல்லாம் போச்சு. அப்புறம் ஓகே, நம்ம டொனால்டு ஹாப்பி, ஓகே செடிக்கு தண்ணி ஊத்தியாச்சு, இனிமே நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போய் திரும்ப போய் சேர்ல படுத்துக்கிச்சு. அப்புறம் நம்ம மிக்கி என்ன சொல்லுச்சு, டொனால்டு இது மட்டும் பத்தாது, செடி வளர்றதுக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. டொனால்டுக்கு என்னடாது, நம்மளும் தான் வேலை வேலையா பாக்குறோம், இன்னும் பத்தாது பத்தாதுன்றாங்க, செடி வளர்றதுக்கு இன்னும் என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம மிக்கி கிட்டேயே கேட்டுச்சு. மிக்கி என்ன சொல்லுச்சு, செடி வளர்றதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம், உன்னோட வயல்வெளி வந்து சன்லைட் இல்லாம மரத்து நிழல் கிட்ட இருக்கு, இதுல இருந்துச்சுன்னா செடி நல்லா வளராது, அதாவது சன்னோட வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம மிக்கி சொல்லுச்சு.
டொனால்டோ உடனே என்ன பண்ணுச்சு, திரும்ப நம்ம டூல் கிட் டூடுல கூப்பிச்சு. டூடுல இப்ப மிச்சம் என்ன இருக்கு? மிரர் ஒன்னு மட்டும்தான் இருக்கு. அந்த மிரரை எடுத்து டொனால்டு வச்சுச்சு. சன்லைட்ல இருந்து டைரக்டா வர லைட் வந்து மிரருக்கு வர மாதிரி வச்சுச்சு. நம்ம மிரர் என்ன பண்ணும், லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். வர்ற லைட் வந்து மிரர் வழியா பட்டு அந்த லைட் வந்து டொனால்டோட வயல்வெளிக்கு வந்தது. இப்ப சன்லைட்டும் நம்ம செடிக்கு கிடைச்சிருச்சு. இப்பதான் டொனால்டுக்கு புரிஞ்சுது, ஆஹா, செடி வளர்க்கறது ஈஸி இல்ல, அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊத்தணும், வெளிச்சம் வேணும், நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு புரிஞ்சுது. அன்னையில இருந்து என்ன பண்ணுச்சு, தினமும் அந்த பம்ப்கின் வளர்ற வரைக்கும் தண்ணி ஊத்தி வெளிச்சத்தெல்லாம் அதுக்கு கொடுத்து அதோட செடிய பத்திரமா பாத்துக்கிட்டே வந்துச்சு டொனால்டு. அதுல இருந்து நல்லா பம்ப்கினும் வளர்ந்தது, நல்ல பெரிய பம்ப்கினா வந்தது. அடுத்து நம்ம பம்ப்கின் கான்டெஸ்ட் வச்சாங்க. டொனால்டு வந்து அதோட பம்ப்கினை எடுத்துட்டு போய் கான்டெஸ்ட்ல போய் வச்சுச்சு. நம்ம டொனால்டு பம்ப்கின் தான் ரொம்ப பெரிய பம்ப்கினா இருந்தது. டொனால்டுக்கு பிரைஸ் கொடுத்துட்டாங்க. டொனால்டு, டெய்ஸி, மிக்கி, மினி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. டொனால்டு இதுல இருந்து என்ன கத்துக்குச்சு, செடி வளர்க்கறது ஈஸி இல்ல, ஒரு விவசாயி ஆகுறது ஈஸி இல்ல, அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும், உழைத்துக்கிட்டே இருந்தாதான் நல்ல விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம டொனால்டு கத்துக்குச்சு. சரிங்களா, கதை இன்னைக்கு ஜாலியா இருந்ததா? சரி, தூங்குங்க. சரிங்களா, கதை முடிஞ்சிச்சு, கத்திரிக்காய் காய்ச்சிச்சு, போய் தூங்குங்க. குட் நைட்.